வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஃப்ரம் த தேர்ட் யூனிட் ஆஃப் த சப்ஜெக்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ த தேர்ட் யூனிட், யூனோ த அனாலிசிஸ் ஆஃப் எல்டிஐ கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். ஓகே, ஸோ செகண்ட் யூனிட் வந்து த அனாலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல் யூசிங் ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதுலேருந்து அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஜென்ரல் திங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். அதுலேருந்துலாம் நம்ம எம்சிக்யூ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் லெக்சர் வீடியோ, இந்த சப்ஜெக்டோட கம்ப்ளீட் லெக்சர் வீடியோ இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அவர் சேனல் இன் த நேம் ஆஃப் ஸோ பிளேலிஸ்டோட நேம் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல நியர்லி 160 வீடியோஸ் ஆர் அவைலபிள், த கம்ப்ளீட் லெக்சர் வீடியோ ஃபார் த 5 யூனிட்ஸ். ஓகே, அண்ட் இதே மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இன் இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ, அதுல இதே பிளேலிஸ்ட் இங்கிலீஷ்ல அவைலபிள். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த அனாலிசிஸ் ஆஃப் எல்டிஐ கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்? ஓகே, ஸோ இது எல்லா பாட்டுமே நம்ம டீட்டெயிலா நம்ம லெக்சர் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம். ஸோ நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வரும். அதுல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெக்சர் வீடியோஸ் அவைலபிள். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ இன் தமிழ் அப்படின்னா த தமிழ் வீடியோஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ அப்படின்னா இங்கிலீஷ்ல த சேம் எம்சிக்யூ வீடியோ அவைலபிள். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்? ஓகே, ஸோ யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு எல்டிஐ சிஸ்டமுக்கு நம்ம இன்புட் வந்து இம்பல்ஸ் சிக்னல். இம்பல்ஸ் சிக்னல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, டெல் ஆஃப் டி. இந்த டெல் ஆஃப் டியை இன்புட்டாக கொடுக்கும் போது நமக்கு ஒரு அவுட்புட் வரும். தட் அவுட்புட் வி ஆர் காலிங் இட் அஸ் அ யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அவுட்புட், சிஸ்டமோட அவுட்புட்டை தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த எல்டிஐ சிஸ்டம் ஃபார் த கிவன் இன்புட். நம்ம கொடுக்குற இன்புட் வந்து யூனிட் இம்பல்ஸ் இன்புட் கொடுக்கும்போது வர்ற அவுட்புட்டுக்கு பேர் தான் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, யூ சி த அவுட்புட் ஆஃப் அன் எல்டிஐ சிஸ்டம் டியூ டு யூனிட் இம்பல்ஸ் சிக்னல், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? தென் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் டேஷ் சிஸ்டம் டியூ டு இம்பல்ஸ் இன்புட் அப்ளைட் அட் அ டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது அவுட்புட் ஆஃப் எந்த சிஸ்டம்? லீனியா சிஸ்டம், டைம் வேரியிங் சிஸ்டம், டைம் இன்வேரியன் சிஸ்டம், லீனியா அண்ட் டைம் இன்வேரியன் சிஸ்டம். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது இட் இஸ் த அவுட்புட் ஆஃப் எல்டிஐ. ஸோ அந்த எல்டிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லீனியா டைம் இன்வேரியன் சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, டைம் இன்வேரியன் ப்ராப்பர்ட்டி ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் அ எல்டிஐ சிஸ்டம். ஓகே, ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் எல்டிஐ, லீனியா அண்ட் டைம் இன்வேரியன் சிஸ்டம் டியூ டு இம்பல்ஸ் இன்புட் அப்ளைட் அட் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எல்டிஐ சிஸ்டம்? இப்போ தான் சொன்னோம் எல்டிஐ அப்படின்னு என்னது, எல்னா லீனியர், டிஐனா டைம் இன்வேரியன்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, லீனியா டைம் இன்வர்ஸ் கிடையாது, லேட் டைம் இன்வர்ஸ் கிடையாது, லீனியாரிட்டி டைம்ஸ் இன்வேரியன் கிடையாது, லீனியர் டைம் இன்வேரியன் சிஸ்டம், தட் இஸ் த எல்டிஐ. ஓகே, ஸோ எல்டி அப்படின்னா லீனியா டைம் வேரியன் சிஸ்டம், எல்டிவி அப்படின்னு இருக்கு, எல்டிவினா லீனியா டைம் வேரியன் சிஸ்டம், அது வந்து லீனியாரிட்டி டைம் வேரியன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஓகேவா? தென் த நெக்ஸ்ட் ஒன், எல்டிஐ சிஸ்டம் இஸ் கேரக்டரைஸ்டு பை டேஷ். இப்போ ஒரு எல்டிஐ சிஸ்டம் வந்து நம்ம கேரக்டரைஸ் பண்ணணும், தட் இஸ் ஒரு எல்டிஐ சிஸ்டமை நீங்க அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் இருந்தா நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் டி இருந்து, ஒரு சிஸ்டமுக்கு ஹெச் ஆஃப் டி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சிஸ்டமோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இந்த சிஸ்டம் காசலா நான் காசலா, ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா, இதோட அவுட்புட் என்ன, ஒரு பர்டிகுலர் இன்புட் கொடுக்கும்போது இதோட அவுட்புட் என்ன, எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணலாம் யூசிங் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ எல்டிஐ சிஸ்டம் இஸ் கேரக்டரைஸ்டு பை யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் எல்டிஐ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு எல்டிஐ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ சிக்னல்ஸோட கிளாசிஃபிகேஷன் ஆகட்டும், இதெல்லாமே லீனியாரிட்டி, டைம் இன்வேரியன்ஸ், தென் காசாலிட்டி, ஸ்டெபிலிட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து மெயினாக நமக்கு எல்டிஐயோட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லீனியாரிட்டி,
அண்ட் டைம் இன்வேரியன். அதுதான் எல்டிஐ. எல்டிஐ அப்படின்னாலே லீனியா டைம் இன்வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, செகண்ட் வந்து லீனியாரிட்டி ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்டெபிலிட்டி இன்வேரியன்ஸ், லீனியாரிட்டி காசாலிட்டி. ஸோ எல்டிஐ அப்படின்னாலே லீனியாரிட்டி அண்ட் டைம் இன்வேரியன்ஸ். ஓகே, தென் ஹவு டு யூ டிஃபைன் கன்வல்யூஷன்? ஓகே, ஸோ கன்வல்யூஷன் நம்ம படிச்சுக்கோம். த ஆப்ரேஷன் சிமிலர் டு மல்டிப்ளிகேஷன் அடிஷன், தெர் இஸ் அ ஒன் மோர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இட் இஸ் கால்ட் அஸ் அ கன்வல்யூஷன். ஸோ இந்த ஆஸ்ட்ரிக் தான் வந்து கன்வல்யூஷனோட சிம்பிள். ஸோ ஹவு டு யூ டிஃபைன் கன்வல்யூஷன்? கன்வல்யூஷன்னா என்ன? ஓகே, இட் இஸ் அ வெயிட்டட் சூப்பர் பொசிஷன் ஆஃப் டைம் ஷிஃப்டட் ரெஸ்பான்சஸ். ஓகே, இதுதான் ஆன்சர். கன்வல்யூஷன், கன்வல்யூஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெயிட்டட் சூப்பர் பொசிஷன் ஆஃப் டைம் ஷிஃப்டட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த கன்வல்யூஷன் இன்டகிரல்ல அது இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இன் தேர்ட் யூனிட். ஸோ அதில் வந்து நியர்லி 4-5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ அந்த எல்லாமே அந்த லெக்சர் வீடியோஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்ல இருக்கு. இப்போ அந்த லெக்சர் வீடியோவில் 1 point அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட், 2.1, 2.2 செகண்ட் யூனிட், 3.1, 3.2 அது எல்லாமே வந்து தேர்ட் யூனிட். ஓகே, ஸோ இந்த தேர்ட் யூனிட்டோட வீடியோஸில் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்வல்யூஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்? ஸோ கன்வல்யூஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஸோ யூ சி, கன்வல்யூஷன் லீட்ஸ் டு அடிஷன், மல்டிப்ளிகேஷன் லீட்ஸ் டு மல்டிப்ளிகேஷன் கிடையாது. கன்வல்யூஷன்னா அடிஷன் கிடையாது, இட்ஸ் அ ஒன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஓகே, தென் கன்வல்யூஷன் லீட்ஸ் டு சூப்பர் பொசிஷன் ஆஃப் சிக்னல், வைல் த மல்டிப்ளிகேஷன் டஸ் நாட் கன்சிடர் ஆல் சிக்னல். ஓகே, ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கன்வல்யூஷனுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஷிஃப்டட் சிக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணி அப்புறமா ஆட் பண்ணும். ஸோ த கன்வல்யூஷன் இஸ் நத்திங் பட் வெயிட்டட் சூப்பர் பொசிஷன் ஆஃப் டைம் ஷிஃப்டட் ரெஸ்பான்ஸ் பட்சோலியா. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் கன்வல்யூஷன் இஸ் கன்சிடர்ட் இன் கேஸ் ஆஃப் டேஷ். ஸோ கன்வல்யூஷன் டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம் ஒன்லி, கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் ஒன்லி, இன் போத் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட், சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேரியஸ் அவுட்புட். ஸோ கன்வல்யூஷன் வந்து நம்ம ரெண்டுக்குமே பண்ணலாம், கண்டினியூஸ் டைம் சிஸ்டமுக்கும் கன்வல்யூஷன் இருக்கு, டிஸ்கிரீட் டைம் சிஸ்டமுக்கும் நமக்கு லீனியா கன்வல்யூஷன் இஸ் அவைலபிள். ஓகே, கண்டினியூஸ் டைம் சிஸ்டமுக்கு கன்வல்யூஷன் இன்டகிரல், டிஸ்கிரீட் டைம் சிஸ்டமுக்கு இட்ஸ் அ கன்வல்யூஷன் சம். அதை நம்ம 5th யூனிட்ல படிப்போம். ஓகே, ஸோ ஃபார் போத் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட் டைம் கன்வல்யூஷன் இஸ் அவைலபிள். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், கண்டினியூஸ் டைம் கன்வல்யூஷன் இஸ் டன் ஃப்ரம் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. இட்ஸ் அ கரெக்டா, தட் இஸ் நம்ம கன்வல்யூஷன் இன்டகிரலோட ஃபார்முலா. இப்போ எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் ஹெச் ஆஃப் டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இன்டகிரேஷன் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, எக்ஸ் ஆஃப் டவ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் இன்டு டி டவ். இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ கன்வல்யூஷன் வந்து நம்ம மைனஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி பண்ணணுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. எஸ் இட்ஸ் அ ட்ரூ. ஓகே, தென் ஹவ் ஆர் த கன்வல்யூஷன் இன்டகிரல் ஆஃப் சிக்னல் ரெப்ரசன்டட்? ஸோ இப்போ இந்த கன்வல்யூஷன் இன்டகிரல் ஆஃப் சிக்னல்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்? இது பிளஸ் சிம்பிள், எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் ஹெச் ஆஃப் டி, இது அடிஷன், இது சப்ராக்ஷன், இதுதான் கன்வல்யூஷன். இந்த ஆஸ்ட்ரிக், ஓகே, எக்ஸ் ஆஃப் டி ஆஸ்ட்ரிக் ஹெச் ஆஃப் டி அப்படின்னா திஸ் இஸ் த கன்வல்யூஷன். ஓகே, கன்வல்யூஷன் பிட்வீன் த டூ சிக்னல், இதுதான் நொட்டேஷன். தென் வாட் ஆர் தி த்ரீ ஸ்பெஷல் ப்ராப்பர்டிஸ் தட் ஒன்லி த எல்டிஐ சிஸ்டம் ஃபாலோ? ஓகே, ஸோ ஒரு லீனியா டைம் இன்வேரியன் சிஸ்டம் வந்து எந்த த்ரீ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணோம்? ஓகே, கமுடேட்டிவ், அசோசியேட்டிவ், காசாலிட்டி. அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் காசாலிட்டி, கமுடேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஒரு எல்டிஐ சிஸ்டம் தட் ஃபாலோ கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதுதான் த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் தட் எல்டிஐ சிஸ்டம் ஃபாலோ. தென் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட்? இங்கே பாருங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஒன் ஆஃப் டி ஆஸ்ட்ரிக், ஆஸ்ட்ரிக்னா என்னது? கன்வல்யூஷன். ஹெச் ஒன் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் ஹெச் டூ ஆஃப் டி ஈக்குவல் டு ஹெச் டூ கன்வல்யூஷன் வித் ஹெச் ஒன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஒரு எல்டிஐ சிஸ்டமோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எதை சொல்லுது? எந்த ப்ராப்பர்ட்டி இது? அசோசியேட்டிவா, கமுடேட்டிவா, டிஸ்ட்ரிபியூட்டிவா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியா? கமுடேட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்னல் கன்வல்யூஷன் வித் செகண்ட் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் சிக்னல் கன்வல்யூஷன் வித் ஃபர்ஸ்ட் சிக்னல். எந்த ஆர்டர்ல வேணா நம்ம கன்வல்யூஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து இட்ஸ் அ கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ அடிஷனும் கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஒபே பண்ணும். 5 + 10 இஸ் ஈக்குவல் டு 10 + 5, எந்த டைரக்ஷன்ல அடிஷன் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். ஓகே, அதுதான் கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தென் டஸ் த கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி
holds good for both continuous and discrete system. So commutative property, continuous discrete system, ரெண்டுக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஓகே. கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டினியூஸ் சிஸ்டமோட கன்வல்யூஷன்லையும் இட் ஓபே, டிஸ்கிரீட் சிஸ்டம் கன்வல்யூஷன்லையும் இட் வில் ஓபே. எஸ் ஓகே. தென் விச் ஒன் இஸ் அ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? ஸோ த ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹெச் ஒன் ஆஃப்டி கன்வல்யூஷன் வித் ஹெச் டூ ஆஃப்டி ஈக்குவல் டு ஹெச் டூ கன்வல்யூஷன் வித் ஹெச் ஒன். இது என்னது? இட்ஸ் அ கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம். அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து த்ரீ சிக்னலுக்கு, இது பாருங்க, ஹெச் ஒன் ஆஃப்டி கன்வல்யூஷன் வித் addition of the two signal equal to h1 of t convolution with the second signal plus h1 convolution with the third. இது வந்து என்ன அப்படினா, it's a distributive property. Okay, so h1 of t convolution with h2 of t convolution with the h3 equal to h1 convolution with the h2. This அதாவது second signal third signal convolution பண்ணிட்ட அந்த answer first signal ஓட convolution பண்றது. இந்த total answer எதுக்கு equal அப்படினா, ஃபர்ஸ்ட் சிக்னலையும் செகண்ட் சிக்னலையும் கன்வல்யூஷன் பண்ணிட்டு தேர்ட் சிக்னலோட கன்வல்யூஷன் பண்றதுக்கு ஈக்குவல். ஓகே, திஸ் இஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது கமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டென்ஷன். கமுடேட்டிவ்னா ரெண்டு சிக்னலுக்கு பண்ணிக்கும். ஓகே, அதே இது த்ரீ சிக்னலுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் அ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அசோசியேட்டிவ். தென் த நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி? ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் எது? இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். That is h1 of t convolution with the addition of the two signal is equal to first signal convolution with the second signal plus first signal convolution with the third signal. Okay, this is the distributive property. So three properties paathukonga, idu vanda commutative, this is distributive, this is called as a associative. Okay va? Then what does associative property apply? ஓகே, எங்க வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம்? எது அசோசியேட்டிவ்? இதுதான். ஓகே, இந்த த்ரீ சிக்னல் ஹெச் ஒன் கன்வல்யூஷன் வித் ஹெச் டூ கன்வல்யூஷன் வித் ஹெச் த்ரீங்கிறது ஹெச் ஒன் கன்வல்யூஷன் வித் ஹெச் டூ கன்வல்யூஷன் வித் ஹெச் த்ரீ. இது வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த பேரல் கனெக்ஷன் ஆஃப் டூ சிஸ்டம் இஸ் ஈக்குவலன்ட் டு எ சிங்கிள் சிஸ்டம் இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ். ஓகே, இது இல்லை. ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம எங்க அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் டூ சிஸ்டம். ஓகே, ஒரு டூ சிஸ்டம் வந்து நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, அந்த டூ சிஸ்டமோட இன்டர் கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், வி ஹவ் டு ஈக்குவேட் இட்டு ஒன் சிங்கிள் சிஸ்டமா நம்ம மாத்தலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் போத் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட் சிஸ்டம். ஓகே, ஸோ இது இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ், ஓகே, டூ மார்க் ப்ராப்ளம், பிக் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கும். ஓகே, த சிஸ்டம்ஸ் தட் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரல் அப்படிங்கிற டாபிக்ல நிறைய ப்ராப்ளம் இதுக்கு ரிலேட்டடா நம்ம சால்வ் பண்ணிக்கும். அதுதான் so associative property எதை சொல்லுது அப்படின்னா, whenever the two systems are connected in series, இங்க வந்து input x of t கொடுக்குறீங்க, இதோட impulse response h1, இதோட impulse response h2 அப்படின்னா, இந்த டூ சீரீஸ் கனெக்டட் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிஸ்டமா ரீப்ளேஸ் பண்ணலாம். இதோட வேல்யூ வந்து h1 convolution with h2. ஓகே, இன்புட் x, அவுட்புட் y. அப்ப இங்க அவுட்புட் yங்கிறது என்ன அப்படின்னா, x of t convolution with h1 of t convolution with h2. இதுதான். ஓகே, then the next one, the order of cascade system does not change the output, which is the property. இப்போ இந்த cascade system ஓட order இப்போ இதுதான். இப்போ நம்ம previous தான், இப்போ இது first system, இது second system. இப்போ இந்த two system ஓட position நீங்க change பண்ணீங்க அப்படினாலோ உங்களுக்கு answer என்ன வரும்? Output ல no change, correct ஆ? ஏன்னா what is the output here? X of t convolution with h1 convolution with h2. இப்ப நீங்க இந்த பொசிஷன் இத h2 இத h1 ஆ மாத்தினாலும் நமக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, அப்ப the order of the cascade system does not change the output, which is the property அப்படின்னா associative property. ஓகே, then the next one, what are the properties of LTI system possesses other than associative, commutative and distributive? ஸோ எல்டிஐ சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டியில் இந்த த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் அசோசியேட்டிவ், கமுடேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் இல்லாமல் வேற என்ன இருக்கு? ஓகே, இருக்கு ஸ்டெபிலிட்டி, காசாலிட்டி, இன்வெர்டபிலிட்டி, மெமரி, அதாவது அந்த சிஸ்டம் வந்து மெமரி சிஸ்டமா இல்லைன்னா மெமரி லெஸ் சிஸ்டமா, இன்வெர்டபிள் சிஸ்டமா, நான் இன்வெர்டபிள் சிஸ்டமா, காசலா, நான் காசலா, ஸ்டேபிளா, அன்ஸ்டேபிளா. ஓகே, இது எல்லாமே அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், LTI system is memory less only if dash. Okay, so நம்ம first unit லயே classifications of system ல படிச்சிருக்கோம்.
சிஸ்டம் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், தட் இஸ் லீனியர் நான் லீனியர் சிஸ்டம், டைம் வேரியன்ட் இன்வேரியன்ட் சிஸ்டம், தென் ஸ்டாட்டிக் டைனமிக், காசல் நான் காசல், ஸ்டேபிள் அண்ட் ஸ்டேபிள். அதில் இந்த மெமரி லெஸ், இந்த மெமரி லெஸ்ங்கிறது என்னது, ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் சிஸ்டமோட அனதர் நேம் தான் மெமரி லெஸ். ஓகே, த சிஸ்டம் வித் மெமரி அப்படிங்கிறது டைனமிக். ஓகே, ஸோ ஒரு எல்டிஐ சிஸ்டம் மெமரி லெஸ் அப்படின்னா என்ன, மெமரி லெஸ் ஒன்லி இஃப் டேஷ். இப்போ ஸ்டாட்டிக் என்ன டெஃபினேஷன், வாட் இஸ் ஸ்டாட்டிக் சிஸ்டம், த ப்ரெசன்ட் அவுட்புட். ஓகே, ஒய் ஆஃப் டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் இன்புட். நம்ம இந்த டைம்ல, இப்போ நீங்க டைம் டி ஈக்குவல் டு 1 செகண்ட்ல நீங்க அவுட்புட் மெஷர் பண்றீங்கன்னா, அந்த டைம்ல என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ப்ரீவியஸ் வேல்யூஸ் ஆஃப் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதுதான் மெமரி லெஸ். ஓகே, ஸோ இதுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து லாஜிக் கேட், அது எக்ஸாம்பிள். ஆம்பிளிஃபயர் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதனால இது கரெக்ட் ஆன்சர் பாருங்க, இட் டஸ் நாட் ஸ்டோர் த ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் இன்புட், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் இன்புட், இதுதான் கரெக்ட். ஓகே, இந்த எல்டிஐ சிஸ்டம் வந்து மெமரி லெஸ் அப்படின்னா என்ன மீனிங், இதோட ப்ரெசன்ட் அவுட்புட் ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, தென் எ கண்டினியூஸ் டைம் எல்டிஐ சிஸ்டம் ஹேஸ் மெமரி ஒன்லி வென் டேஷ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ எ சிஸ்டம் வித் மெமரி அப்படின்னா இது டைனமிக். அப்போ டைனமிக் சிஸ்டம்னா என்ன மீனிங், த ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரெசன்ட் இன்புட் அண்ட் ப்ரீவியஸ் இன்புட். ஓகே, ப்ரீவியஸாக நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ சிஸ்டம் வித் மெமரி. அப்போ இது ஆன்சர்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்புட், இல்லை இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் வேல்யூ கிடையாது, இட் இட்ஸ் அவுட்புட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் போத் ஆன் ப்ரீவியஸ் அண்ட் பாஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் இன்புட், இட்ஸ் அவுட்புட் மைட் டிபெண்ட் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூ அஸ் வெல் அஸ் த ப்ரீவியஸ் வேல்யூ. ஓகே, ஸோ சம்டைம் இது ப்ரெசன்ட் வேல்யூ அஸ் வெல் அஸ் த ப்ரீவியஸ் வேல்யூ ஓகே டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ சிஸ்டம் வித் மெமரி. ஓகே, இது வந்து சி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவுட்புட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூ அஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் வேல்யூஸ் ஆஃப் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஓகே, then which one of the following system is memory less, so எது வந்து memory less கான condition, இப்ப சொன்னோம் memory less னா static, அப்ப static system க்கு in terms of impulse response எது வந்து condition னா the impulse response h of t equal to 0 for t not equal to 0, அதாவது 0-வை தவிர மீதி டைம் எல்லாமே நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா தட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் மெமரி லெஸ். இப்போ ஸ்டாட்டிக்னா நம்ம இன்புட் வச்சு சொன்னோம், ப்ரெசன்ட் அவுட்புட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட்னா ஸ்டாட்டிக். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா இதுதான், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஜீரோ ஃபார் டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அப்ப டி ஜீரோல மட்டும்தான் நமக்கு ஹெச் ஆஃப் டிக்கு வேல்யூ இருக்கும், ரிமைனிங் இருக்காது. ஓகே, திஸ் த ஆன்சர். தென் எ கண்டினியூஸ் டைம் எல்டிஐ சிஸ்டம் இஸ் இன்வெர்டபிள் only when its inverse exists. Okay, இப்ப இன்வெர்டபிலிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்வெர்டபிலிட்டி என்னன்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங் இன்வெர்ஸ் சிஸ்டம் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ ஆம்பிளிஃபயர் அப்படின்னா அதுக்கு இன்வெர்ஸ் சிஸ்டம் அட்டனிவேட்டர், ஆம்பிளிஃபயர் சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், அட்டனிவேட்டர் வந்து சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு இன்வெர்டபிள் சிஸ்டம் இருக்கு அப்படின்னாங்க, எஸ் இட்ஸ் அ ட்ரூ. தென் த நெக்ஸ்ட் ஒன், இன்வெர்டபிலிட்டி is only followed by continuous time system, false. Okay, invertibility ரெண்டுக்குமே தான், continuous time system discrete system ரெண்டுக்குமே invertibility property is available. Then when a discrete time LTI system is said to be causal. Okay, எப்ப வந்து இது discrete வந்து இது 50 unit thing, எப்ப வந்து ஒரு discrete LTI system causal அப்படினு சொல்லலாம். அப்ப causal னா படிச்சுக்கோ இல்லையா, causal என்னது, the present output depends on present input as well as the past inputs. Okay, but என்ன வரக்கூடாது, future input டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அதுதான் causal. ஃபியூச்சர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருந்தா அது நான் காசல். அப்போ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஒன், த அவுட்புட் ஒய் ஆஃப் என் மஸ்ட் நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ் ஆஃப் கே ஃபார் கே கிரேட்டர் தன் என். ஸோ கே கிரேட்டர் தன் என்னன்னா இது ஃபியூச்சர் இன்புட், ஒரு சிஸ்டமோட அவுட்புட் ஃபியூச்சர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது வந்து காசல். ஓகேவா, a causal system cannot be depends on future values of input, it can depend past value and present value.
Okay, this is the causal. Then the next question, when are LTI systems stable? Okay, ஒரு LTI system நம்ம ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஸ்டெபிலிட்டி படிச்சுக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் யூனிட்டே படிச்சுக்கோம். ஸ்டேபிள், ஸ்டேபிள் என்னது? ஒரு பவுண்டட் இன்புட் கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் பவுண்டட் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே, ஸோ ஒன்லி வென் பவுண்டட் இன்புட் ப்ரொடியூசஸ் எ பவுண்டட் அவுட்புட். பவுண்டட் அப்படின்னா ஒரு ஃபைனைட் இன்புட், ஒரு ஃபைனைட் இன்புட் கொடுக்கும்போது ஒரு ஃபைனைட் அவுட்புட் நமக்கு அந்த சிஸ்டம்ல வந்துச்சு அப்படின்னா தட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். தென் த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கன்வல்யூஷன் ஆஃப் சிக்னல் வித் அன் இம்பல்ஸ்? ஓகே, ஒரு சிக்னலை இம்பல்ஸோட கன்வல்யூஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம தனியா ஒரு வீடியோ ஃபுல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அது ரிப்பீட்டட் டூ மார்க் க்வெஸ்சன். எனி சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் இம்பல்ஸ், இம்பல்ஸ் என்னது? டெல் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி டெல் ஆஃப் டி கன்வல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த சேம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே இம்பல்ஸ் சிக்னலோட ப்ராப்பர்ட்டியில படிச்சுக்கோம். ஸோ கன்வல்யூஷன் ஆஃப் எனி சிக்னல் வித் இம்பல்ஸ் சிக்னல் இட் கிவ்ஸ் த சிக்னல் இட் செல்ஃப். அதே சிக்னல் தான் ஆன்சர்ல வரும். ஓகே, தென் த ரிசல்ட்டிங் சிக்னல் வென் எ கண்டினியூஸ் டைம் பீரியாடிக் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி ஹேவிங் த பீரியட் டி இஸ் கன்வல்யூட்டட் வித் இட் செல்ஃப் இஸ் டேஷ். ஓகே, ஒரு சிக்னல் இருக்கு, அந்த சிக்னலோட பீரியட் வந்து டி. அந்த சிக்னலை சேம் சிக்னல் வச்சு கன்வல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டிங் சிக்னல் என்ன வரும்? நான் பீரியாடிக், பீரியாடிக் ஹேவிங் பீரியட் டூ டி, பீரியாடிக் ஹேவிங் பீரியட் டி, பீரியாடிக் ஹேவிங் பீரியட் டி பை டூ. ஓகே, ஸோ ஒரே ஒரு பீரியாடிக் சிக்னல் வித் பீரியட் டி, அதோஸ் அந்த சிக்னலோடய நம்ம கன்வல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டும் பீரியாடிக் சிக்னல் தான், ஹேவிங் பீரியட் டி. ஓகே, இதுதான் இது ப்ராப்பர்ட்டி. தென் வாட் இஸ் எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட்? இது வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்வல்யூஷன் வித் டிலேட் இம்பல்ஸ். ஓகே, ஸோ இதையும் யூஸ் பண்ணி நமக்கு நிறைய டூ மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. எனி சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் டெல் ஆஃப் டி பதம், ஒரு சிக்னலை டெல் ஆஃப் டியோட கன்வல்யூஷன் பண்ணால் அதே சிக்னல் கிடைக்கும். ஆனால் இது என்னன்னு பாருங்க, எனி சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் ஷிஃப்டட் இம்பல்ஸ். ஓகே, டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட்னா இம்பல்ஸை ஷிஃப்ட் பண்ணுறது. இம்பல்ஸ் உங்களுக்கு தெரியும், இம்பல்ஸ் வந்து டி ஈக்குவல் டு ஜீரோவில் மட்டும்தான் இம்பல்ஸ் சிக்னல் அவைலபிள். இந்த சிக்னல்ல டி நாட் அமௌண்ட் ஷிஃப்ட் பண்றோம். அப்ப ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோல அந்த சிக்னல் இருக்காது, டி நாட்ங்கிற டைம்ல இந்த சிக்னல் அவைலபிள். ஓகே, ஸோ இந்த ஷிஃப்டட் சிக்னலை எக்ஸ் ஆஃப் டியோட நம்ம கன்வல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா த ஆன்சர் இஸ் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட். இந்த ஒரிஜினல் சிக்னல் அந்த டைமுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இதுதான் வந்து கன்வல்யூஷன் வித் டிலேட் இம்பல்ஸ். அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஓகே, தென் வாட் இஸ் எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் டெல் ஆஃப் டி? இப்போதான் பார்த்தோம் எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் டெல் ஆஃப் டி, எக்ஸ் ஆஃப் டி தான். ஓகே, தென் விச் ஒன் இஸ் கரெக்ட் ஃபார் கன்வல்யூஷன் இன்டகிரல்? ஸோ கன்வல்யூஷன் இன்டகிரலோட ஃபார்முலா இதில் எது கரெக்ட்? ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் வித் ஹெச் ஆஃப் டி. ஓகே, த ஃபார்முலா இஸ் இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் டி டவ். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆஃப் டி, எக்ஸ் ஆஃப் டி ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவுன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் டி கிடையாது, எக்ஸ் ஆஃப் டவ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் இன்டூ டி டவ். ஓகே, இதுதான் கன்வல்யூஷன் இன்டகிரலோட ஃபார்முலா. ஸோ இந்த யூஸ் பண்ணி கன்வல்யூஷன் இன்டகிரலில் நம்ம நிறைய பிக் க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கோ இன் லெக்சர் வீடியோஸ். ஓகே, ஸோ லெக்சர் வீடியோஸ் வாட்ச் பண்ணோன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஓகே, ஸோ நீங்கள் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோட லெக்சர் வீடியோ, அது மாதிரி டிஎஸ்பி, ஓகே, டிஸ்கிரீட் டைம் சிக்னல் ப்ராசஸிங், ஆண்டனா அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், டிரான்ஸ்மிஷன் லைன், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் டூ, ஸோ நிறைய சப்ஜெக்ட் வந்து சர்க்கியூட் அனாலிசிஸ் நிறைய சப்ஜெக்ட்டு நம்ம சேனலில் செப்பரேட் பிளேலிஸ்டில் இருக்கு. அதில் எம்சிக்யூ வீடியோ லெக்சர் வீடியோஸ் எல்லாமே அவைலபிள். என்ன உங்களுக்கு வேணுமோ யூ ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ தேங்க்யூ, வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.